கிரிக்கெட் இழந்த இளவரசன், லாங் ஹேர் டு ஷார்ட் ஹேர், 2009. கிரிக்கெட் அவ்வளோ தீவிரமாக பார்க்குற காலம், எந்த மேட்ச் நடந்தாலும் பார்த்துருவோம் அந்த மாதிரி சுச்சுவேஷன். பாகிஸ்தான் அப்படின்னு வந்தாலே முதல்ல இருந்தே சோயப் அக்தர், ஒரு அஃப்ரிடி, வாசிம் அக்ரம், சல்மான் பட், முகமது யூசுப், இந்த மாதிரி எல்லா பிளேயர்ஸையும் நம்ம பார்த்தாச்சு. 2009 திடீர்னு ஒரு ஆள் லாங்கார் வச்சுட்டு சரியான ஃபியூரியஸாக ஒரு பவுலிங், லெஃப்ட் ஆர்ம் பவுலிங். பாகிஸ்தானோட லெஜெண்ட், அதாவது கிரிக்கெட் கரியரே பார்த்தோம்னா ஃபுல்லாக லெஃப்ட் ஹேண்ட் பவுலராக இருப்பாங்க. அப்படிப்பட்ட பாகிஸ்தான் டீமில் 17 வயசில் ஒரு பிளேயர் வராங்க, முகமது ஆமீர் அப்படின்னு சொல்லிட்டு, நிறைய முடி வச்சுட்டு, மீசையில் தாடியில் முழுக்குன்னு உள்ளே ஒரு பையன். ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அந்த நாட்டில் போய் நல்லா பவுலிங் போடுறது மட்டும் இல்லாமல், 2009 பாகிஸ்தான் T20 வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம், ஃபர்ஸ்ட் ஓவர் ஒரு மெய்டன், அந்த அளவுக்கு பவுலிங் போட்டு அப்போவே 17 வயசுலேயே 18 வயசுலேயே ஒரு உலகத்தில் தலை சிறந்த பவுலர்களாக அந்த கிரிக்கெட் உலகத்தோட இளவரசனாக வலம் வந்த முகமது ஆமீர் ஒரு சின்ன சர்ச்சையில் சிக்கி தன்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையிலேயே தடை போடுறார். அப்படி என்ன பண்ணார் முகமது ஆமீர் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நியூஸில் முகமது ஆமீர் தன்னுடைய ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிறத இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டுக்கு சொல்லியிருக்காங்க. ஆஸ் அ ஃபேனாக ரொம்ப வருத்தப்படுறேன், ஏன்னா சச் அ டேலண்ட் ஃபாஸ்ட் பவுலர், நல்லா ஞாபகம் இருக்குது அவருடைய அந்த ஸ்டெப் உடியர் வழியில் ரன்அப், அது வந்து எப்பவுமே ரெகுலராக நான் பண்ணி பார்க்கறது. என்னதான் ஒரு 5-6 வருஷம் கிரிக்கெட் விளையாடாமல் விட்டாலும் அவரை வந்து பார்த்திங்கன்னா பேசாத ஆடுகளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பாகிஸ்தான் பற்றி பேசினான், பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் அப்படின்னு சொல்லும்போதே ஃபாஸ்ட் பவுலர்ஸோட ஹிஸ்ட்ரி வந்து நிறையா இருக்கும், பார்க்கலாம், இம்ரான் கான், வாசிம் அக்ரம், வக்கார் யூனிஸ், இந்த மாதிரியான பிளேயர்ஸ். ஒரு 17 வயசு பையன் சும்மா மிரட்டினார் உண்மையாமே, அந்தளவுக்கு வந்து பார்த்தா பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். லார்ட்ஸில் ஹானஸ் போர்டில் வந்து யங்கஸ்ட் பிளேயர் டு ரெஜிஸ்டர் 5 விக்கெட் ஹால், அதை வந்து பார்த்தா பண்ணார் முகமது ஆமீர். அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கிரிக்கெட் விளையாடலை, பணம் வாங்கிட்டு நோபால் போட்டாங்க, அதாவது சல்மான் பட், முகமது ஆசிஃப், முகமது ஆமீர். ஸோ கேப்டன் சொன்னபடி சல்மான் பட் அப்போ கேப்டனு. அந்த மேட்ச் இன்னும் ஞாபகம் இருக்குது, இங்கிலாந்து 5 விக்கெட் போயிடும் 100 ரன்னுக்குள்ளேயே. அதுக்கப்புறம் ஸ்டூவர்ட் ப்ரோட் 169, ஜொனத்தன் ராட் 184 சம்திங், இப்படி ஸ்கோர் அடித்து பாகிஸ்தான் அந்த மேட்சையே தோத்துருவாங்க. ஒரு லாங் நோபால்ஸ் நம்ம ஆமீர் கிட்டேந்தையும் ஆசிஃப் கிட்டேந்தையும், கடைசியில் அதை கண்டுபிடிச்சி 10 வருஷம் சல்மான் பட்டுக்கு, 7 வருஷம் முகமது ஆசிஃப்க்கு. நம்ம முகமது ஆமீர் ஒரு யங் டீனேஜர், ஸோ அவருக்கு பனிஷ்மெண்ட் அவ்வளோவா கொடுக்கல யாரும், நிறைய பக்கம் சப்போர்ட் கிடைச்சிது. அந்த சப்போர்ட்டை வச்சு 3 மாதம் ஜெயிலில் இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டாங்க. ஆனால் ப்ரொஃபஷ்னல் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு தடை போட்டாங்க. 5 வருஷம் எந்த பாலையும் தொட கிடையாது, எதுவுமே பண்ண கிடையாது, லைஃபே ஒன்றும் இல்லாமல் இருந்தது. அவ்வளோதான் முடிஞ்சது, ஆமீரை பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. 2015 கம்பேக் வந்தாங்க, ஃபஸ்ட்டு டொமஸ்டிக்கில் விளையாட ஸ்டார்ட் பண்ணாங்க, பண்ணி மறுபடியும் பாகிஸ்தான் இன்டர்நேஷ்னல் டீமில் இடம் பிடிச்சி 2016 நியூசிலாந்து கூட T20 க்ரௌட்ஸ் எல்லாம் நோபால் அந்த மாதிரி கூட சத்தம் போட்டாங்க. அதையும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய கம்பேக்கை வந்து பார்த்தா சூப்பராக கொடுத்துருந்தாரு. மறக்கவே முடியாது ஏஷியா கப் 2016 இந்தியாவோட 3 விக்கெட், ஆமீர் அவ்வளோ ஒரு ஃபியூரியஸ், அவ்வளோ ஒரு ஆக்டிவ் ஃபாஸ்ட் பவுலர்னா இப்படி தான்டா இருக்கணும் அப்படின்னு இந்த உலகத்துக்கு காமிச்சார் மறுபடியும் வந்து. அன்னைக்கு ஆமீர் கூட விளையாட ஆரம்பித்த விராட் கோலி ஆகட்டும், அசார் அலி ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய பிளேயர், ஸ்டீவன் ஸ்மித் ஆகட்டும், இன்னைக்கு உலகத்தில் தலை சிறந்த வீரர்களாக இருக்காங்க. கண்டிப்பாக ஆமீர் விளையாண்டிருந்தால் இன்னைக்கு அவரும் ஒரு தலை சிறந்த பவுலராக இருந்திருப்பார். ஆனால் அவருடைய லாங் ஹேர் எப்படி ஷார்ட் ஹேர் ஆயிடுச்சோ, அதே மாதிரி அவருடைய கிரிக்கெட் கரியரும் வந்து பார்த்தா ஷார்ட்டாக முடிஞ்சிருச்சு. போன வருஷம் டெஸ்ட் கரியர் வந்து பார்த்தா ஃபினிஷ் பண்ணிட்டாரு, ஃபிட்னஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தா அந்த அளவுக்கு உடம்புல இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போது மென்டல் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் மேனேஜ்மெண்ட், கிரிக்கெட் மேனேஜ்மெண்ட் போடுறாங்கன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் கரியரை வந்து பார்த்தா முடிச்சிருக்காரு. மறக்கவே முடியாது 2017 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனல், இந்தியாவோட top 3 பேட்ஸ்மேன்ஸ் 70% ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா, சிக்கர் ஜவான் தான் எடுத்திருந்தாங்க. டாப் 10 ஐசிசி ரேங்கிங்ஸில் டாப் 10 இருக்கிற 3 பேட்ஸ்மேன்ஸ்
நம்பர் ஒன் விராட் கோலி, நம்பர் டூ ரோஹித் சர்மா, அதுக்கப்புறம் சிக்கர் தவனும் அந்த ரேங்கிங்ல இருந்தாரு. அந்த மூணு பேட்ஸ்மேன்லையும் அவுட் பண்ணி பாகிஸ்தானுக்கு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அவர் தான் வாங்கி தந்தார். உண்மையாலுமே அந்த ஸ்பெல் வந்து கண்டிப்பா மறக்கவே முடியாது. திடீர்னு கோலியோட கேட்ச் அசார் அலி ஃபர்ஸ்ட் டிப்ல விட்டுருவாரு. ஆமீரோட சத்தம் மை ஸ்டம் மைக்ல அவ்வளோ இதாக கேட்கும், இவ்வளோ ஒரு க்ரௌட்ல அவரோட சத்தம் அந்த அளவுக்கு கேட்கும். அதுக்கு அடுத்த பலே வந்து பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் பாயிண்ட்ல ஷடப் கன் கையில வந்து கோலி அவுட் ஆயிடுவார். அந்த ஜூபிலேஷன் ஆஃப் ஆமீர் வந்து தெரியும். அதே மாதிரி லார்ட்ஸ் கண்டிப்பா ஒருத்தருக்கு ஒரு இடத்துல வாழ்க்கை எங்கே எடுக்கப்படுதோ அதே இடத்துல தான் வாழ்க்கை கொடுக்கப்படுதுன்னு சொல்லலாம். 2010 அதே லார்ட்ஸில் 6 விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு நடக்கக்கூடாத விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நோபால் போட்டு லார்ட்ஸ்லயே கிரிக்கெட்டை முடிச்சிட்டாரு. கம்பேக் 2016 இங்கிலாண்டு ஒரு டெஸ்ட் சீரீஸ் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போல்டு எடுத்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து பாகிஸ்தான் ஜெயிச்சிரும். ஆமீர் 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. இருந்தாலும் அந்த ஒரு போல்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கண்ணுக்குள்ளேயே இருக்கும் அப்படிதான் சொல்லணும். அந்த அளவுக்கு போட்டு அவருடைய எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்தியிருப்பாரு. அதுக்கப்புறம் நிறைய நல்ல ஸ்பெல்ஸ் தான் வந்து பவுலிங் போட்டிருந்தாரு. 145+ ஸ்பீடு, ஒரு ஆக்ரோஷமான ஃபாஸ்ட் பவுலர். 2011 வேர்ல்டு கப் விளையாடுமா போயிடுச்சு, 2015 வேர்ல்டு கப்பும் விளையாடுமா போயிடுச்சு. எப்படியாவது ஒரு வேர்ல்டு கப் விளையாடுன்னு சொல்லி 5 வருஷம் தன்னுடைய வாழ்க்கையில பார்க்காத கஷ்டம் எல்லாம் பார்த்து எப்படியாவது மீண்டு வரணும்னு சொல்லி 2019 வேர்ல்டு கப் விளையாண்டாரு. பாகிஸ்தான் அணியோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராகவும் முகமது ஆமீர் இருந்திருக்காரு. இப்படிப்பட்ட முகமது ஆமீர் 30க்கு மேல டெஸ்ட் விளையாண்டிருக்காரு, 50க்கு மேல ஓடிஐஸ், அதே மாதிரி 45க்கு மேல 20-20 வச்சிருக்காரு. இப்படி விளையாண்டதுல நிறைய ரெக்கார்ட்ஸும் கொடுத்துருக்காரு. ஒரே ஓவரில் 5 விக்கெட், 3 விக்கெட் எடுத்து 2 ரன் அவுட், இந்த மாதிரி சாதனை வந்து பார்த்தா அவர் பண்ணியிருக்காரு. உலகத்தோட தலை சிறந்த பேட்ஸ்மேன்கள் சச்சின், டிராவிட், பாண்டிங், தோனி, கோலி இப்படி நிறைய பேட்ஸ்மேன்களை திணறடிச்சிருக்காரு. இந்த முகமது ஆமீர் இப்போ மாடனாக எப்படி மீசை தாடியில் இருக்காரோ அதை காட்டிலும் பழைய முகமது ஆமீர், அதாவது லாங் ஹேர், ஒரு பேண்டு, கையில் ஃபுல் பனியனு, அந்த ரன்னப்பு, அந்த ஒரு ஆக்ரோஷம், ஒரு யங் ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாயல் தான் இன்னைக்கு வரைக்கும் கண்ணிலே வச்சு ஒத்திக்கலாம் அப்படி சொல்லணும். அந்த அளவுக்கு அவருடைய பழைய ஞாபகம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கு. கண்டிப்பாக ஆஸ் அ ஃபாஸ்ட் பவுலராக நீங்கள் முகமது ஆமீர்கிட்ட நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். இன்றைக்கி என்ன தான் ஒரு இன்டர்நேஷ்னல் கரியரை சீக்கிரமே முடிச்சிட்டாலும், அதாவது ஒரு உளி இருந்தும் ஒரு சிலை முழு உருவம் பெறாத மாதிரி இவருடைய கெரியர் அப்படிங்கிறது முடியுது. லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானம் பெயர் கொடுத்த இடத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் இழந்த பரிதாபம் வந்து இவருக்கு நடந்திருக்குது. இந்த முகமது ஆமீரை பாகிஸ்தான் கிரிக்கெட் மட்டும் அல்லாது என்டையர் வேர்ல்டு கிரிக்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணும். இந்த இளவரசன் வந்து எப்படி கிரிக்கெட் வேர்ல்டில் வந்தாரோ அதே மாதிரி ஒரு இளவரசனாக தான் வந்து பார்த்தா வெளியே போகிறாரு. கண்டிப்பாக இதற்கும் மேல் ஒரு பாகிஸ்தானில் ஒரு 16 வயசு பையன் வந்து பார்த்தீங்கன்னா இப்பவும் பவுல் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஸ்டில் முகமது ஆமீர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசில் அந்த யங் ஏஜில் இப்படி தாண்டா ஒரு பவுலர் பவுல் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் ஹார்ட்டில் வந்து பார்த்தா ஓடிட்டே இருக்காங்க. அவருடைய பவுலிங் ஸ்டைல், அதாவது இப்படி சாஞ்ச மாதிரி வந்து இப்படி போடுறது, நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸை கீப்பிங் கேட்ச் ஆகும் அந்த மாதிரி அவுட் ஸ்விங்கர்ஸ் போடுவார், அதே மாதிரி ரைட் ஹேண்டர்ஸை இன்ஸ்விங்கர்ஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ரோஹித் சர்மா, ரஹானே அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஓவரில் நியூ பாலில் நல்லா இன்ஸ்விங் பண்ணி எடுத்திருப்பார் விக்கெட்ஸ், நீங்கள் வீடியோஸில் கூட பார்க்கலாம். அப்படிப்பட்ட முகமது ஆமீர் ஒரு உளியிருந்தும் முழு உருவம் பெறாத சிலை மாதிரி 28 வயசுலேயே இன்டர்நேஷ்னல் கரியரை முடிச்சிருக்காரு. ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமான விஷயத்தை ஆஸ் அ ஃபேனாக வந்து பார்த்தா எல்லாருமே உணர்றோம். கண்டிப்பாக அவர் 2010 செய்த தவறை வந்து பார்த்தா 5 வருஷம் டைம் எடுத்து உணர்ந்திருக்காரு. படாத கஷ்டம் இல்லை அவருக்கு மட்டும் இல்லை, அவர் ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அவர் அந்த கஷ்டத்தையெல்லாம் தாண்டி இல்லை நம்ம மறுபடியும் இந்த உலகத்துக்கு காமிக்கணும், நம்மளுடைய தப்பை திருத்திட்டுன்னு சொல்லி இந்த உலகத்துக்கு மறுபடியும் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடி காமிச்சாரு. இனி ஒருத்தர் இந்த மாதிரி தப்பை செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையில 5 வருஷத்தை வீண் பண்ணக்கூடாது, நம்ம தலை சிறந்த பவுலராக கூட வந்திருக்கலாம், ஆனால் அந்த 5 வருஷம் வந்து பார்த்தா அவருக்கு அது முழுக்கட்ட போட்டுருச்சு. எப்படி ஒரு பெயர் கொடுத்த ஒரு லார்ட்ஸோ தனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயரை எடுத்த மாதிரி அதே லார்ட்ஸில் ஹானஸ் போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 6 விக்கெட் எடுத்து அவருடைய பேர் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே லார்ட்ஸில் விளையாண்டு அந்த பேரை வந்து பறித்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விளையாட முடியாமே போயிடுச்சு. நோபால் அப்படிங்கிறது இப்போ அவர் விளையாட வந்தோனையுமே கரகோஷமாக ஃபேன்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க. அந்த நோபால் போட்டனாலேயே என்னமோ 5 வருஷம் பாலையே வந்து பார்த்தீங்கன்னா நோ தொடவே கூடாதுன்னு சொல்லி நோபால் ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் அவர் வாழ்க்கை போயிடுச்சு. இப்படிப்பட்ட முகமது ஆமீர் எப்படி இளவரசனாக வந்து இந்த இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் வந்தாரோ, ஒரு பேண்டு போட்டு லாங் ஹேராக ஃபுல் பனியிட்டு அந்த ஒரு பவுலிங் ஸ்டைல், இப்படிப்பட்ட ஒரு லைவ் அண்ட் வைப்ரண்ட் ஃபாஸ்ட் பவுலர் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா
நாட் ஓன்லி பாகிஸ்தான் ஃபேன்ஸ் என்டையர் வேர்ல்டு ஃபேன்ஸும் வந்து பார்த்தா மிஸ் பண்ணுவாங்க. முகமது அமீர் ரன் அப்பில் விக்கெட் எடுத்தோனையுமே அவர் கத்துற சத்தம் ஸ்டம்ப் மைக்கில் நம்ம எல்லாத்துக்குமே கேட்கும். கண்டிப்பாக செம ஃபாஸ்ட்டில் ஓடுவார். அந்த ஒரு நினைவேலைகளாகட்டும், பழைய அந்த இளவரசன் அந்த லாங் ஹேரில் இருக்கிற முகமது அமீர் நம்ம கண்களை வந்து போயிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணுறேன். உங்களுடைய முகமது அமீர் மூமெண்ட்ஸ், அவருடைய பெஸ்ட் மூமெண்ட்ஸ் கிரிக்கெட்ல எது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ரொம்பவும் பிடிச்ச இப்படிப்பட்ட ஒரு இளம் வீரர் ரிட்டையர் ஆனது கண்டிப்பாக கிரிக்கெட்டுக்கு ரொம்ப கவலையான விஷயமாகவே இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.